உங்கள் அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லோருக்கும் ஓய்வு நாள் நல் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கு முதலாவது துதி கன மகிமையை செலுத்தி, அதோடு சேர்த்து திருச்சபைக்கும் திருச்சபை போதோருக்கும் அதே போல சவுத் தமிழ் கான்ஃபரன்ஸிற்கும் அடியன் சார்பாகவும் குடும்பத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடியன் ஊழியம் செய்த இந்த சவுத் தமிழ் கான்ஃபரன்ஸ் பகுதியில், அதுவும் என்னுடைய தலைவர்கள் மத்தியில் வசிக்கப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக மறுபடியும் நான் தேவனுக்கே துதி கன மன மகிமையை நான் செலுத்துகிறேன். பாஸ்டர், எனக்கு ஒரு 10 நாளுக்கு முன்பாகவே எனக்கு சொல்லியிருந்தாங்க, ஆயத்தப்படுங்க, நான் அது நேரம் வந்த உடனே உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன் என்று சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்பொழுது இந்த லாக்டவுன் நிமித்தமாக திருச்சபைகள் நடைபெறவில்லை. நேற்றைய தினத்தில் இந்த செய்தி வந்த உடனே யோசித்து பார்த்தேன், ஒருவேளை சில பல மாதங்களுக்கு பிறகு திருச்சபைகள் திறக்கப்பட்டு எல்லாரும் வரும் பொழுது திருச்சபை போதுகிற பிரசங்கிப்பதற்கு விசுவாசிகளும் ஆசைப்படுவாங்க, ஒரு திருச்சபை போதும் ஆசைப்படுவாங்க. ஆனால் தேவன் இந்த நாளில் அடியானுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஜபத்தோடு நம்ம சில காரியங்களை நம்ம தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக நான் சுருக்கமாக நான் பிரசங்கம் செய்வேன் என்று நான் ஆரம்பத்திலே நான் சொல்லிடுவேன். இந்த நாளில் என்னால் முடிந்த அளவுக்கு நான் குறித்த நேரத்தில் நான் முடிப்பதற்கு நான் வாஞ்சிக்கிறேன். இந்த நாளில் பிரசங்கத்தின் தலைப்பானது தேவன் கட்ட வந்த ஆலயம். தேவன் கட்ட வந்த ஆலயம், The temple Christ came to build. தேவன் கட்ட வந்த ஆலயம். இந்தியாவில் வந்து இறங்கின உடனே காரில் பிரயாணப்பட்டு கொண்டிருந்தேன். பிரயாணப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது என்னென்ன புதுசாக இருக்குது நம்ம பார்க்கணுமே சொல்லிட்டு நான் பார்த்து கொண்டே வந்து ஒரு பெரிய ஒரு போஸ்டர், பெரிய ஒரு பேனர். அந்த பேனரில் ஒரு அறிவிப்பு இருந்தது, எதிர்பாராததை எதிர்பாருங்கள் என்று சொல்லி அந்த பேனரில் போடப்பட்டிருந்துச்சு. எதிர்பாராததை எதிர்பாருங்கள், ஒரு தகவலை அவங்க தெரிவிக்கிறாங்க. அந்த போட்டிருந்த அந்த பேனரில் ஒரு முக்கியமான தகவல், நீங்கள் எதிர்பாராததை நீங்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லி போடப்பட்டிருந்தது. ஒருவேளை நீங்கள் எல்லாரும் இந்த வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், த நியூ வேர்ல்ட் ஆர்டர் என்று கேள்விப்பட்டிருக்கலாம். புதிய உலக சட்டமைப்போ அல்லது ஒழுங்கு புதிய உலக ஒழுங்கு என்று சொல்லி இதை எப்படியெல்லாம் தெரிவிக்கிறாங்க அப்படின்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். ஒருவேளை உலகத்தாருடைய பாடல்கள் எல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த பாடல்களில் புத்தம் புது பூமி அப்படின்னு வரும், புதிய உலகம் என்று வரும், புதிய இடம் என்ற வார்த்தைகள் பயன்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். இதோட நோக்கம் என்ன என்றால், ஒரு தலைவர், ஒரு அரசாங்கம், ஒரு பணம் அல்லது ஒரு மதம் என்கிற தலைப்பின் கீழாக பிசாசானவன் இந்த ஒரு புதிய உலகத்தை உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தின் அடிப்படையில் பிசாசானவன் என்ன பண்றான்னு சொன்னா, அவனுக்கு கீழே இருக்கிற பிரதிநிதிகள் மூலியமாக இந்த புதிய உலக ஒழுங்கை ஏற்படுத்துகிறான். பிசாசானவன் எப்பொழுதும் நாம் பார்க்கிறோம், ஏசப்பா என்ன செஞ்சாங்களோ அதற்கு மாதிரியே செய்யணும் அப்படின்னு பிரியப்படுகிற ஒரு நபர் இந்த பிசாசானவன். ஏசப்பா சிருஷ்டிப்பில் என்னென்ன பண்ணாங்களோ அவன் இந்த புதிய உலகை சிருஷ்டிக்கும் பொழுது, இந்த ஒழுங்கை பண்ணும் பொழுது அவனும் அதே போல மாதிரிகளை என்ன பண்றான்னு சொன்னா அவன் பின்பற்றுவதை நாம் பார்க்க முடியும். நம்ம உலகம் நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம ஒருவேளை சர்வசாவன் நினைச்சிருந்திருக்கலாம், ஆனால் இந்த புதிய உலக ஒழுங்குக்கு அதன் அடிப்படையாக தான் செய்து கொண்டு இருக்கான். ஏசப்பா என்ன சிருஷ்டிச்சாங்க, இந்த உலகத்தை சிருஷ்டிச்சாங்க, அதுதான் இந்த புதிய உலகம். தேவன் செடி மரம் கொடி எல்லாம் தேவன் அவருடைய திட்டத்தின்படி சிருஷ்டிச்சாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம் இந்த புதிய உலக ஒழுங்கிற்கு ஹைபிரிட் வெரைட்டிஸ் எல்லாம் செய்முறை வந்து கொண்டிருக்கிறது. அவன் ஒரு விதமாக தேவன் மிருகங்களை சிருஷ்டித்தாங்க, குளோனிங் என்ற முறை. குளோனிங் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனபரு குளோனிங், சரி, புதிய உயிர்களை உருவாக்குற விதம்.
தேவன் சரியாக திட்டமிட்டாங்க. இந்த புதிய ஒழுங்கிற்கு பிசாசன் என்ன பண்றனா, அதே மாதிரியாக மனிதனை தேவன் சிருஷ்டித்தாங்க. ஒரு நம்ம ஊர்ல கம்மியாக இருக்கிறது, யூகேல வந்து ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற நாட்கள்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசத்தை கண்டுக்க ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஒரு புது ட்ரெஸ்ஸிங் முதற்கொண்டு எல்லாமே மனிதனுக்கு. அது மாத்திரமல்ல, தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டிக்கும் பொழுது இரண்டு விசேஷித்த காரியத்தை கொடுத்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், திருமணம் என்கிற ஒரு காரியம் பரிசுத்தப்படுத்தினாங்க. இந்த புதிய உலக ஒழுங்கிற்கு வரும்பொழுதும் பிசாசாமன் அவன் ஒரு திருமணத்தை அங்கீகரிக்கிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆணும் ஆணும் பெண்ணும் பெண்ணும் என்ற ஒரு திருமணத்தை அவன் ஏற்படுத்துகிறான். இந்த புதிய உலக ஒழுங்கில் வரும்பொழுது தேவன் எப்படி பரிசுத்த ஓய்வு நாள் என்று ஒன்றை மனித குலத்திற்கு சிருஷ்டிப்பின் போது கொடுத்தாங்களோ, அதே போல இந்த புதிய உலக ஒழுங்கில் வரும்பொழுது, நியூ வேர்ல்ட் ஆர்டர் வரும்பொழுது, பிசாசானவன் தனக்கென்று ஒரு ஓய்வு நாளை உண்டு பண்ணுகிறான். அதுதான் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் என்பதை நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். இது எப்படி அவன் சேர்க்க முடியும்? உலகத்துல வெளிப்படுத்துற 13 வாசிக்கிறோம், உலகம் அனைத்தும் இந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டது என்று நம்ம பார்க்கிறோமே. இது எப்படி ஒன்று கூட்ட முடியும்? ஒவ்வொரு தேசம் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு மொழி மக்கள் பேசுறாங்களே, இது எப்படி எல்லாரையும் ஒன்று சேர்க்க முடியும் என்றால், இது சாதாரணமாக செய்கிறாங்க. நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பகுதி தான், இந்த ட்வின் டவர் இடிந்து பிறகு பிரசிடென்ட் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அவங்க பேசுறாங்க. பேசும்போது ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுக்குறாங்க. என்ன அறிவிப்புன்னு சொன்னா, லெட் அஸ் ஆல் யுனைட் டுகெதர் டு ஃபைட் அகேன்ஸ்ட் டெரரிசம். எப்படி ஒவ்வொரு தேசத்துல இருந்தாலும் எப்படி ஒன்று இணைக்க முடியும், நியூ வேர்ல்ட் ஆர்டருக்கு ஒன்று இணைக்க முடியும் என்று பார்க்கும்பொழுது, லெட் அஸ் ஆல் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் டெரரிசம், நம்ம தீவிரவாதத்திற்கு எதிராக நம்ம எல்லாரும் ஒன்று கரம் கோர்த்து நம்ம நிற்போம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை பிசாசவன் ஏற்படுத்துவதை நாம் பார்க்க முடியும். அது மாத்திரம் கிடையாது, ஒருவேளை நீங்க தொலைபேசியில் இந்தியா வந்த பிறகு அந்த நான் வேணும்னே மறுபடியும் அதை கேட்டு பார்த்தேன், யாருக்காவது நீங்க கூப்பிட்டு பார்த்துருக்கீங்களா தெரியும், லெட் அஸ் ஆல் யுனைட் டுகெதர் டு ஃபைட் அகேன்ஸ்ட் கோவிட் என்று சொல்லி. எப்படி ஒன்று இணைக்கிறாங்க என்பதை நீங்கள் சற்று நீங்கள் கவனமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சாதாரணமாக நமக்கு தெரியலாம், ஆனால் அந்த புதிய உலக ஒழுங்கிற்கு எப்படியெல்லாம் ஒன்று கூட்டுறாங்க என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கோவிட் ஆரம்ப நாட்களிலே ஒருவேளை உங்க எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல வந்திருக்கலாம், விழுந்து போன திருச்சபைகள்ல பெரிய பெரிய ஊழியக்காரர் என்று சொல்லப்படுகிற அவர்கள் மத்தியில யுனைடெட் பிரேயர் 24/7 என்று சொல்லி நிறைய உங்களுக்கு அந்த அழைப்புகள் நீங்கள் வாட்ஸ்அப்லயும் யூடியூப்லையும் நீங்கள் பார்த்துருக்க முடியும், எப்படி ஒன்று சேர்க்கிறார்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்வதற்காக. இப்பொழுது புதிய ஒரு திட்டத்தை பிசாசனவன் தீட்டிக் கொண்டிருக்கிறான், அதை நாம் கவனமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நவம்பர் 1, நம்ம எல்லாம் நிறைய பேர் ஒருவேளை கேள்விப்பட்டிருக்கலாம், நவம்பர் 1 இந்த இன்னும் 2 தான் இருக்கிறது, கிளாஸ்கோவில வைத்து கிளைமேட் சேஞ்ச் என்பதற்காக போப்பிற்கு அவர் தலைமையின் கீழாக எல்லா தேசமும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, கிளாஸ்கோல கூடுறாங்க நவம்பர் 1 பாருங்க. அந்த பகுதியில் யுனைடெட் ஃபார் கிளைமேட் எப்படி உலகத்தை ஒன்று திரட்டுறாங்க என்று பார்க்கும் பொழுது, கிளைமேட்டுக்காக ஒருவேளை இது சாதாரணமாக தெரியும், ஆனால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்திற்கு சத்தமே இல்லாமல் யாரையும் வற்புறுத்தாமல் எப்படி அவங்களையே ஒத்துக்கொள்ள வைக்கிறது என்பதற்கு சாத்தான் தந்திரமாக என்ன பண்ணுறான்னு சொன்னால், இந்த ஒரு திட்டத்தை அவன் ஏற்படுத்தியிருக்கிறான், யுனைடெட் ஃபார் கிளைமேட். இங்கிலாந்து தேசத்தில் M25 என்ற ஒரு ரோடு இருக்கிறது, லண்டனை சுற்றி இருக்கிறது, அந்த பகுதியில் மனுஷங்க யாரும் நடமாடக்கூடாது, வாகனம் மாத்திரம்தான் போகணும். ஆனால் அந்த பகுதியில் கூட மக்கள் உள்ள வந்து போராடுறாங்க, எதுக்காகன்னு சொன்னா, இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக எல்லாரும் மக்கள் விழிப்படைய வேண்டும் என்று போராடுவதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, விழுந்து போன திருச்சபைகளிலே ஒரு பெரிய ஒரு செய்தியை என்ன பண்ணிருக்காங்கன்னு சொன்னா, அனுப்புறாங்க, எல்லாரும் சேர்ந்து இந்த பிளானட் அர்த், இந்த உலக நம்ம என்ன பண்ணணும், காப்பாற்ற வேண்டும், நம் மரங்களையும் செடிகளையும் கொடிகளையும் மிருகங்களையும் காப்பாற்ற வேண்டும், இதற்காக நம்ம ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்ணி கொண்டிருக்காங்கன்னு சொன்னா, அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை இதை நீங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு சின்னதாக இருக்க எழுத்து, யுஎன் யுனைடெட் நேஷன் கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ் UK 2021 இன் பார்ட்னர்ஷிப் வித் இட்டாலி என்று போடப்பட்டிருக்குது. இட்டாலி என்றால் நீங்கள் புரிந்திருப்பீர்கள், யார் அங்க இருக்கிறா என்று சொல்லி நீங்கள் புரிந்திருப்பீர்கள். ஜாக்கிரதையாக இருங்கள், இந்த கிளைமேட் சேஞ்ச் கடைசியில் எப்படி வந்து முடிப்பாங்க அப்படின்னு சொன்னால், வாரத்தில் ஒரு நாள் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால்,
இந்த பிளானட் எர்த்துக்கு ஒரு சாபத் தேவை இருக்குது, ஒரு ரெஸ்ட் தேவை இருக்குது. எங்கேயும் போக வேண்டாம், எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டாம், எல்லா கம்பெனிகளும் மூடப்பட வேண்டும், வாகனங்கள் செயல்படக்கூடாது, எல்லாம் அடைப்பட்டிருக்க வேண்டும். அந்த சாபத் சண்டே என்று கொண்டு வருவார்கள். அதனால தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, யாருக்கு தலைமையின் கீழாக அப்படின்னா போப். இன்னும் வரப்போற சில காரியங்கள் நான் சொல்லி என்னோட செய்தியின் மையத்திற்கு நான் செல்கிறேன். இன்னும் காலங்களில் டாக்ஸ்கள் அதிகமாக போகிறது என்று சொன்னால் அவர்கள் திட்டத்திற்கு அதிக பணம் தேவை. அந்த பணத்திற்கு யார்கிட்ட வாங்குறது அப்படின்னு சொன்னால் மக்கள் கிட்ட தான் வாங்குவாங்க. ஒருவேளை அது எல்லா தேசங்களிலும் அது செயல்முறைப்படுத்தப்படும். அதிகமாக டாக்ஸ், வேலை இல்லாமல் ஆக்குவாங்க, வேலை இல்லாமல் ஆக்குவாங்க, பணம் இல்லாமல் செலுத்துவாங்க. ஏன்னு சொன்னால் பணம் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் அவங்க சொல்றதை நம்ம கேட்போம். எப்படி தலைவராக கொண்டு வருவாங்க என்று சொன்னால், சமாதானத்தின் தலைவராக, ஏழைகளை பணக்காரர்களாக்க தலைவராக, மக்களை ஒன்றிணைக்கிற தலைவராக கொண்டு வருவதை நாம் பார்க்க முடியும். அதனால் நாம் ஜபத்தோடு இந்த நாளிலே நாள் செய்திக்காக நாம் கடந்து செல்வோம். தேவன் இதன் மத்தியில் அவர் கட்ட வந்த ஆலயம் எது என்று சொல்லி நாம் ஒவ்வொரு காரியங்களையும் தியானிப்போம். ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் புஸ்தகம், தானியல் புஸ்தகத்தின் நிறைவேறுதலாக நம்ம அதை பார்க்க முடியும். ஜபம் செய்வோம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற ஜீவனுள்ள தேவனே, அன்புள்ள ராஜா, அடியானை மறுத்து நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. சொல்ல வருகிற சத்தியத்தை ஆண்டவரே அடியான் தெளிவாகவும் ஞானமாகவும், அன்புள்ள ஆண்டவரே நீங்கள் விரும்புகிறபடி நான் சொல்ல கிருபை தாங்க ஆண்டவரே. பேசுகிற மனதில் நீங்கள் பேசுங்க, எல்லாரும் விழிப்படையவும். நாங்கள் ஆவியானவர் துணையோடு மாறுதல் பெற கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கஞ்சிக்கன் ஜீவளை பரம்பிதாவே, ஆமேன். ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து நாம் படிக்க இருக்கிறோம், தேவன் கட்ட வந்த ஆலயம் என்ற தலைப்பின் கீழாக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி யாத்ராகமம் புஸ்தகத்தில் 25:8 தேவன் மோசைகிட்ட சொல்லி இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்கிறாங்க. தேவன் மோசைக்கு காண்பித்த விதத்திலே மோசையை கட்ட வேண்டும் என்று தேவன் அவங்களுக்கு சொல்கிறாங்க. அதே போல் மோசை என்ன பண்ணான்னு சொன்னால் அதை கட்டினார் என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த பகுதியினால சில பகுதியில் நான் வேகமாக நான் செல்கிறேன். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் பிரகாரம், வாசல், பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்பதை இருந்ததை நம்ம பார்க்க முடியும். எதற்காக தேவன் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தார், எதற்காக கொடுத்தார்? அந்த யாத்ராகமம் 28:8 வாசிக்கும் பொழுது தேவன் சொல்கிறாங்க, நான் வாசம் செய்யும்படியாக. முதலாவது பாயிண்ட், தேவன் எதற்காக இந்த ஆசரிப்பு கூடாரத்தை கொடுத்தாங்க என்று பார்க்கும்பொழுது, தேவன் வாசம் செய்வதற்காக, நம் மத்தியில வாசம் செய்வதற்காக என்ன பண்ணு சொன்னா, தேவன் இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை கொடுத்தாங்க. இரண்டாவது காரியம், ஏன் தேவன் இந்த ஆசிரியப்பு கூடாரத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னா, அங்க தேவன் என்ன பண்ணான் சொன்னா, தொழுகையை ஏற்றுக்கொள்கிறார். வெளிப்படுத்த புஸ்தல பார்க்கவும் தெரியும், தேவன் பரலோகத்துல எல்லாருடைய தொழுகையும் அவர் ஏற்றுக்கொள்கிறார். இந்த ஆசிரியப்பு கூடாரத்திலும் தேவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, வாசம் செய்கிறார். தேவன் தொழுகையை அந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் ஏற்றுக்கொள்கிறார். இந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் தான் தேவன் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரட்சிப்பை அருள்கிறார். ஒரு பாவி பாவியாக வருகிறான், ஆனால் திரும்பி செல்லும் பொழுது ஒரு நீதிமானாக ஒரு செல்கிறான், அல்ல பரிசுத்தவானாக செல்கிறான். தேவன் இந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் என்ன பண்ணுறான்னு சொன்னால், ரட்சிப்பை அருளுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். தேவன் இந்த ஆசிரியப்பு கூடாரத்தில் ஆளுகை செய்கிறார் என்று சங்கீதம் 103:19 வாசிக்க முடியும். தேவன் இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலமாக நியாய தீர்ப்பை வழங்குகிறார் என்பதையும் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். ஒருவேளை இந்த நான் சொன்ன எல்லா பாயிண்ட்டையும் நீங்க ஒருவேளை கூட்டி நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஏதோ வார்த்தைகள்லாம் கேட்ட மாதிரி இருக்கு என்று நான் பார்த்தா ஒன்றும் கிடையாது. நம்ம முத்துதின் செய்தி தான் நீங்க இருக்கும். முத்துதின் செய்தி, வானமும் பூமியும் படைத்த தேவனிடம் தொழுகை, நியாய தீர்ப்பு அப்படின்னா, இந்த முத்துதின் செய்தியில ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி இருக்கிறது, ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு பகுதி. தேவன் இதன் மூலியமாக நமக்கு என்ன பாடத்தை வைத்திருக்கிறார் என்பதை தான் இந்த நாள் நம்ம சுருக்கமாக நம்ம படித்துக் கொள்கிறோம். அடியானுக்காக நீங்கள் ஜபம் செய்து கொள்ளுங்கள். என்னென்ன காரியங்கள் இந்த ஆசிரியப்பாடத்தில் இருந்தது? வாசல் இருந்தது, பிரகாரத்தில் பலிபீடம் இருந்தது, அதனுக்கடுத்து தண்ணீர் தொட்டி இருந்தது, அதன் பிறகு பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கு இருந்தது, தூப பீடம் இருந்தது, சமூகத்து அப்பம் இருந்தது,
மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி, 10 பிரமாணம், ஆரோனின் அந்த கோல், மன்னா, இதெல்லாம் யாரை குறிக்கிறது? இந்த ஆசரிப்பு கூடாரம் யாரை குறிக்கிறது? இந்த ஒவ்வொரு பொருளும் யாரை குறிக்கிறது என்று நாம் பார்க்கும்போது, இதுல ஒவ்வொரு பொருளும் இயேசு கிறிஸ்துவையே அது குறிக்கிறது. இயேசு கிறிஸ்துவையே அது குறிக்கிறது என்றால் இயேசுவே அந்த ஆலயமாக இருக்கிறார். நம்ம வசனத்தை வாசிப்போம். யோவான் 2:19 இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். 20 அப்பொழுது யூதர்கள், இந்த ஆலயத்தை கட்ட 46 சென்றது, நீர் இதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். யோவான் 2:21 அவரோ தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார். அந்த ஆசரிப்பு கூடத்துல ஒவ்வொரு பொருளும் யாரை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசுவே அந்த ஆலயம், இயேசுவே அந்த ஆசரிப்பு கூடாரம். அதன் விளக்கத்தை நம்ம இப்பொழுது நாம் பார்க்க முடியும். இந்த ஆசரிப்பு கூடாரத்துல நான் சொன்னேன் உங்களுக்கு முன்னாடி என்ன இருக்கிறது, வாசல் என்று சொல்லியிருக்கிறது. அந்த வாசலை இயேசப்பா என்ன சொல்றாங்கன்னா, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த வாசல் வேற யாரும் இல்லை, இயேசப்பா தான் என்பதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். பலிபீடம் இருக்கிறது, அந்த பலிபீடத்துல ஆட்டை பலி செலுத்துறாங்க. அந்த ஆடு யாரை குறிக்கிறது என்று சொன்னால், யோவான் ஞானத்தன் பிரசங்கிக்கும் போது அவர் சொன்னாரு, உலக பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இந்த ஆலயம் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதுல இருந்த ஒவ்வொரு பொருளும் யாரை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை தயவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பலிபீடத்திற்கு அடுத்து தண்ணீர் தொட்டி இருக்கிறது. அந்த தண்ணீர் எதை யாரை குறிக்கிறது என்றால், ஜீவ தண்ணீராகிய இயேசு கிறிஸ்து. ஆங்கிலத்துல ஐ எம் த லிவிங் வாட்டர் என்று நாம் படிக்கிறோமே வேதத்திலிருந்து, ஐ எம் த லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீர். சமூகத்து அப்பம் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்குது. சமூகத்து அப்பம், ஐ எம் த லிவிங் பிரெட், நானே ஜீவ அப்பம். குத்து விளக்கு பார்க்கிறோம், அங்க ஒளி வீசுது. இயேசப்பா சொல்றாங்க, ஐ எம் த லைட், நானே வெளிச்சம் என்று சொல்கிறார். தூப பீடத்தை நாம் பார்க்கிறோம். தூப பீடத்துல சுகந்த வாசனையாக என்ன பண்றாங்கன்னு சொன்னா, இயேசப்பா இருக்கிறாங்க சுகந்த வாசனையாக. மகா பரிசுத்த ஸ்தலத்துல 10 பிரமாணங்கள் இருக்கிறது. அது இயேசுவின் குணாதிசயங்களை குறிக்கிறது, அவரை குறிக்கிறது. அப்ப இந்த ஒவ்வொரு ஆசீர்வாதத்துல இருக்க ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காரியம் யாரை குறிக்கிறது என்று சொன்னால், அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். இதன் ஒவ்வொரு பொருளும் பாவிக்கு என்ன பாடத்தை கற்பிக்கிறது, ஒரு பாவிக்கு என்ன பாடத்தை கற்பிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, ஒரு பாவி அந்த ஆசீர்வாதத்துக்கு வாசல்ல வராங்க, இயேசு கிறிஸ்துவ இடத்துல வராங்க. ஏன்னா இயேசப்ப அழைச்சிருக்கிறாங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே இந்த இடத்துல வாருங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிருக்கிறாங்க. அதை நம்பி விசுவாசித்து வாசலுக்கு வராங்க. வந்து பலிபீடத்துல இயேசப்பா எனக்காக மறிச்சிருக்காங்க என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை அவன் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொள்கிறான். அதன் பலிபீடம் தண்ணீர் தொட்டி எதை குறிக்கிறது, ஒரு பாவிக்கு என்று பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு பாவியானவன், எனக்காக இயேசப்பா மறிச்சிருக்கா என்று ஏற்றுக்கொண்ட அந்த பாவியானவன் ஞான ஸ்நானம் பெறுகிறான், பியூரிஃபிகேஷன், ஒரு புதிதாகிற ஒரு அனுபவத்தை பெறுகிறானே, அதுதான் தண்ணீர் தொட்டியின் அனுபவமாக ஒரு பாவிக்கு நாம் பார்க்க முடியும். பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் பார்க்கிறோம் சமூகத்து அப்பம் அல்ல ஜீவ அப்பம். அது எதை குறிக்கிறது என்றால், கர்த்தருடைய வசனத்தை குறிக்கிறது. ஒரு பாவி மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்ற பிறகு அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், கர்த்தருடைய வசனத்தை அவன் என்ன பண்ண வேண்டும் என்றால், அவன் தியானிக்க வேண்டும், அதை உட்கொள்ள வேண்டும் என்று இந்த பரிசுத்த வேதாகம் நம்ம கற்றுக்கொடுக்கிறது. தூவபீடம், தூவபீடம் எதை கற்பிக்கிறது ஒரு பாவிக்கு என்று சொன்னால், ஜபம், ஜபத்தை ஒரு பாவி கிறிஸ்து இயேசு ஏற்றுக்கொள்கிறான், ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறான், வேதத்தை வாசிக்கிறான். அது மாத்திரமல்ல, அவன் ஜெபிக்கிறான் அவனுடைய சமூகத்துல. குத்து விளக்கு எதை குறிக்கிறது என்று சொன்னால், ஊழியத்தை குறிக்கிறது. சொல்றாங்க, யூ ஆர் த லைட், நீங்களே வெளிச்சமாக இருக்கிறீங்க என்று சொல்றாங்க. யூ ஆர் த லைட், அவரே வெளிச்சம் என்று சொல்கிறார். நீங்களும் வெளிச்சமா இருக்க, நாம் வெளிச்சமா இருக்கணும்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாங்க. ஒரு பாவிக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று தேவன் என்ன பண்றாங்கன்னா கட்டுக்கொடுக்குறாங்க. உடன்படிக்கை பெட்டி ஒரு பாவிக்கு, இயேசு கிறிஸ்து இரட்சகராக மாத்திரம் ஏற்றுக்கொண்டால் பத்தாது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டால் மாத்திரம் பத்தாது, வேதத்தை மாத்திரம் வாசித்தால் பத்தாது, ஜபத்தை பண்ணால் மாத்திரம் பத்தாது, ஊழியம் செய்தால் மாத்திரம் பத்தாது. 10 பிரமாணங்களையும் கை கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த பகுதியை தியானிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நமக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். ஏன் 7 அட்வென்ட் திருச்சபை மெய்யான திருச்சபை என்று பார்க்கும் பொழுது, ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை முழுவதுமாக வைத்திருக்க ஒரே ஒரு திருச்சபை என்ன என்று பார்க்கும் பொழுது, இந்த 7 அட்வென்ட் திருச்சபை. இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். வெறும் 10 பிரமாணங்கள் மாத்திரம் தேவன் வைக்கல, தேவன் அங்க ஆரோனின் கோல் வைக்கிறாங்க. அது எதை குறிக்கிறது என்று சத்தி நாம் தியானிக்கும் பொழுது, ப்ராஃபெட்,
தேவன் அந்த நேரத்துல என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை அந்த ஆரோனின் செங்கல் மூலமாக உணர்த்தினார் மக்களுக்கு. ப்ராஃபெட். அப்ப தேவனுடைய திருச்சபையில பத்து பிரமாணங்கள் மாத்திரமல்ல, அங்க ஒரு தீர்க்க தரிசியும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா தேவன் வைக்கிறார் என்பதை அசைக்க முடியாமல், அதை மாற்ற முடியாமல் தேவன் வைக்கிறார். அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அது பெரிய ஒரு ஆசிரதமாக இருக்கும். அங்க மன்னாவை வைக்கிறாங்க, அது கர்த்தருடைய வார்த்தையை அது நமக்கு உணர்த்துகிறது. இப்ப நாம் புரிஞ்சுக்கிட்டோம், இந்த ஆசரிப்பு கூடாரமானது இயேசுவை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது. இயேசுவின் வாழ்க்கையில இந்த ஆசரிப்பு கூடாரத்தை அவர் கடைபிடிச்சாரா அப்படின்னு சொன்னா, ஆம். அது நிழல் மாத்திரம் கிடையாது, அது உயிரற்ற ஒரு பொருள் மாத்திரம் கிடையாது, அது உயிர் உள்ள இயேசுவை குறிக்கிறது என்பதை அவர் வாழ்க்கையின் மூலியமாக இயேசப்பா காமிச்சாங்க. பலிபீடத்தின் மூலியமாக இயேசப்பா என்ன காமிச்சாங்கன்னு சொன்னா, ஒரு தியாக வாழ்க்கை இயேசப்பா என்ன பண்ணாங்க, காமிச்சாங்க. இந்த உலகத்திற்கு நமக்கு ஒரு தியாக வாழ்க்கையை காமிச்சாங்க. தண்ணீர் தொட்டி என்பதை இயேசப்பா எப்படி காமிச்சாங்க என்று பார்க்கும் பொழுது, தன்னுடைய ஞானஸ்தானம் மூலியமாக இந்த தண்ணீர் தொட்டி தன்னுடைய வாழ்க்கையில இயேசப்பா என்ன பண்ணாங்கன்னா உதாரணமா காமிச்சாங்க. சமூகத்து அப்பம் இயேசப்பா நமக்கு தெரியும், அவர் ஆலயத்துக்கு சென்று வேதத்தை வாசிக்கிறதை வேத வசனத்துல நம்ம வாசித்திருக்கிறோம். நிறைய பேர் இந்த ஆசீர்வாதத்தை சத்தியத்தை படிக்கும் பொழுது அது வெறும் பொருள் என்று நினைக்கிறாங்க. இல்ல, அது இயேசப்புடைய வாழ்க்கையாக இருந்தது. இயேசப்பாவை பின்பற்றுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த வாழ்க்கை தேவைப்படுகிறது. ஏன் ஊழியக்காரர்கள் நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளு என்று சொல்லுகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது, இயேசப்பா அதை செய்தார். ஆசரிப்பு கூடாரத்துல தேவன் என்ன பண்ணாங்க, அந்த ஒரு சத்தியத்தை வச்சாங்க. சமூகத்தின் அப்பம் வேத வாசிப்பை அது குறிக்கிறது, குத்து விளக்கு இயேசப்பாவுடைய ஊழியத்தை அது குறிக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். தூபபீடம், நிறைய பிரசங்கங்கள் நம்ம கேட்டிருக்கோம் இயேசப்பாவுடைய அதிகாலை ஜபம் இரவு ஜபத்தை குறித்து. உடன்படிக்கை பெட்டி, இயேசப்பா சொல்றாங்க என்னிடத்துல குறை இருந்தா யாராவது கண்டுபிடிங்க என்று சொல்கிறார். அப்படின்னா இயேசப்பா தன்னுடைய வாழ்க்கையில வாழ்ந்து காட்டது போல இயேசப்பாவின் பிள்ளைகளாகிய நாமும் இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்படி என்றால் மாத்திரம்தான் நம்ம இயேசுவின் பிள்ளைகள். என்னென்ன தியாக வாழ்க்கை, ஞானசனம் பெற்று வேத வாசிப்பு இருக்க வேண்டும், ஊழியம் இருக்க வேண்டும், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில ஜபம் இருக்க வேண்டும், பத்து பிரமாணத்திற்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக என்ன பண்ண சொன்னா நம்ம இருக்க வேண்டும். அது மாத்திரம் கிடையாது, ஒரு பகுதி இந்த சத்தியத்தை படிக்கும் ஆச்சரியமாக இருந்தது. இயேசப்பாவுடைய வாழ்க்கை மாத்திரம் கிடையாது, இயேசப்பாவுடைய அந்த காயங்கள் சிலுவையில பட்ட பாடுகள் கூட ஆசரிப்பின் கூடாரத்தின் வடிவாகவே இருக்கிறது என்பதை ஒருவேளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடியானோட சேர்ந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். பலிபீடம் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இந்த பலிபீடம் அந்த கீழே இருக்குது, அந்த சிலுவை மாதிரி போட்டிருக்க அந்த பகுதியில கீழே இருக்குது. அது இயேசப்பாவின் அந்த கால் பகுதியில அந்த ஆணிகள் கடாகப்படுத்து பார்த்தீங்களா, அந்த பகுதியாக நாம் பார்க்க முடியும். தண்ணீர் தொட்டி முன்பாக சத்தியத்தை படிக்கும் பொழுது சற்று யோசித்து பார்த்தேன், எந்த கால்கள் பாவிகளுக்காக ஓடியதோ அந்த கால்களுக்கு ஆணிகள். தண்ணீர் தொட்டி, ஆசிரியர்கள் தண்ணீர் தொட்டி இருக்கிறது, அது இயேசப்பாவுடைய சிலுவை பாடுகள்ல அது விழா எலும்புல குத்தப்பட்ட அந்த ஒரு பகுதியை காண்பிக்கிறது. தண்ணீர் தொட்டி எல்லாரும் வேதத்துல படிச்சிருக்கிறோம், செய்தியில கேட்டிருக்கிறோம். இயேசப்பாவுக்கு அந்த சேவகன் அந்த ஈட்டியை குத்தும் பொழுது தண்ணீர் வந்தது என்று நாம் பார்க்கிறோமே. எந்த தேவன் இந்த உலகத்திற்கு அழைப்பை கொடுத்தாங்களோ, தாகம் உள்ளவன் இடத்துல வரக்கடவன் என்று சொன்ன அதே தேவனிற்கு ஒரு சமயத்துல இந்த பாவி நிமித்தமாக அந்த விழாவில் காயம் அது தண்ணீர் தொட்டியை குறிக்கிறது என்று பார்க்க முடியும். சமூகத்து அப்பம், எந்த கரங்கள் அந்த 5000 பேர் பசியாக இருக்கும் பொழுது அந்த அப்பத்தை எடுத்து பரலோக தேவனுக்கு பார்த்து சோத்திரம் சொல்லி எல்லாருக்கும் கொடுத்தாங்களோ, அந்த கரங்கள் அப்பத்தை கொடுத்த அதே கரங்களுக்கு சிலுவையில ஆணிகள். சமூகத்து அப்பம், குத்து விளக்கு மறுபடியும் நான் பார்க்க முடியும். குத்து விளக்கு இரண்டு 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 கரங்கள் ஆசிரியத்துல இரண்டு இருக்கும், தூபபீடத்துக்கு இடது வலது பக்கமும் இடது பக்கமும் சமூகத்து அப்பமும் இந்த பக்கத்துல குத்து விளக்கும் இருக்கும். அதே போல எந்த கரங்களினால பார்வை இல்லாதவனுக்கு வெளிச்சம் கொடுத்தாரோ அந்த கரங்களுக்கு ஆணிகள். தூப பீடம் என்று நான் பார்க்க முடியும், இரண்டு கரங்களுக்கு நடுவாக இயேசு கிறிஸ்து மரித்தது நாம் பார்க்க முடியும். நிறைய வசனங்கள் இருக்கிறது, உங்களுக்கு வேண்டும் என்றால் பிரசங்கத்திற்கு பின்பாக நான் பாஸ்டர் கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அவருடைய உள்ளம் நொறுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். தூப பீடம் உள்ளம் நொறுக்கப்பட்டது, அந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜபம் ஒன்று பரலோகத்துக்கு சென்றது.
என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அந்த சத்தமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு குரல். தூபபீடத்தை அது குறிக்கிறது. உடன்படிக்கை பெட்டி, நம்ம எல்லாருக்கும் தெரியும் உடன்படிக்கை பெட்டி என்றால் தேவனுடைய மகிமை என்று சொல்லி போதரவ நிச்சயமாக இக்காபத் என்ற ஒரு பிரசங்கத்தை பண்ணாங்க, தேவனுடைய மகிமை விட்டு போனது என்று சொல்லி பார்த்திருப்பீங்க. அந்த எந்த மகிமையின் தேவன் அந்த மகிமையை வச்சுட்டு இங்க உலகத்துக்கு வந்து முட்கிரீடத்தை சுமந்தார் என்கிற ஒரு காரியத்தை தேவன் என்ன பண்றாங்கன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்தின் மூலியமாக நம்ம ஒவ்வொருவருக்கும் அவர் கற்பிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அது மாத்திரம் கிடையாது, இயேசப்பா பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு வந்தாங்களே அதுவும் இந்த ஆசரிப்பு கூடாரத்தை வடிவில் தான் வந்திருக்கிறாங்க. இவ்வளவு நேரம் சிலுவை பாடல்கள் நம்ம பார்த்தோம், தேவன் பரலோகத்துல மகிமையின் மகிமையா இருந்தாங்க, மகிமே அவர் தான். அது உடன்படிக்கை பெட்டியை காட்டுகிறது. மகாபரிசுத்திலிருந்து பரிசுத்தத்துக்கு வந்து பரிசுத்திலிருந்து பிரகாரத்துக்கு இயேசப்பா வராங்க, அதுதான் தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆனார் அந்த ஒரு வடிவை நம்ம பார்க்க முடியும். பரத்தை திறந்தார் உடன்படிக்கை பெட்டி, குளோரி ஃப்ரம் குளோரி. அடுத்து நம்ம தூவ பீடத்தை பார்க்கிறோம், இயேசப்பா இங்க வந்து ஒரு ஜெப வாழ்க்கை வாழ்ந்ததை பார்க்கிறோம். சமூகத்து அப்பத்தை பார்க்கிறோம், இயேசப்பா சொல்றாங்க நானே பரலோகத்திலிருந்து வந்த மன்னா என்று சொல்கிறாங்க. ஆசீர்வாதத்தை தான் இயேசப்பா என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒவ்வொருவருக்கும் உணர்த்துறாங்க. குத்து விளக்கு உலகத்திற்கு வந்த வெளிச்சம் என்று சொல்கிறார் இயேசப்பா. தண்ணீர் தொட்டி மறுபடியும் இயேசப்பா ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. பலிபீடம் பிரகாரத்துல கடைசியில இயேசப்பா நமக்காக மரித்தார் என்பதை நம்ம பார்த்துக்கொள்ள முடியும். இந்த ஆசிரியர்கூட சத்தியத்தை நீங்க தயவுசெய்து நீங்க படிங்க. இந்த இஸ்ரவேலரின் பயணம் அதுவும் ஆசிரியர்கூட வடிவத்தில் தான் இருக்குது. வாசல் இயேசப்பாவை ஏற்றுக்கொள்றாங்க. பஸ்கா பண்டிகை பிரகாரத்துல ஒரு ஆடு பலி செலுத்தப்பட வேண்டும். அங்க பஸ்கா பண்டிகை வைக்கிறாங்க. அப்புறம் தண்ணீர் தொட்டி நம்ம ஞானஸ்தானம் என்று பார்க்கிறோம். செங்கடல் பிளக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதன் பிறகு தேவன் என்ன செய்யறாங்கன்னா மன்னாவை பொழிகிறாங்க. அது சமூகத்தின் மீது அப்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏசப்பா நீங்க தான் பெக்யூலியர் பீப்புள்னு சொல்றாங்க, நீங்க விசேஷித்தவர்கள் சொல்றாங்க. அதுதான் குத்து விளக்கை காமிக்கிறது. ஜபத்தை குறித்து 10 பிரமாணங்கள் கொடுப்பதற்கு முன்பாக தேவன் தூப பீடத்தை அங்க மக்களுக்கு கற்பித்து கொடுக்குறாங்க. நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க, நீங்கள் ஜபம் செய்யுங்கள் என்று சொல்றாங்க. அதன் பிறகு மோசை அழைச்சு 10 பிரமாணத்தை கொடுக்கறதையும் நம்ம பார்க்க முடியும். அப்படின்னா இஸ்ரேலருடைய பயணமும் இந்த ஆசிரிய கூடாரம் வடிவில் இருந்தது. பரமண்டல ஜபம் நேரம் குறைவா இருப்பதனால பரமண்டல ஜபத்தின் வடிவை நீங்கள் பார்த்து பாருங்கள், ஆராய்ந்த ஜபத்தோடு நீங்கள் படித்து பாருங்கள். அதுவும் ஆசிரிய கூடாரம் வடிவில் இருக்கிறது. தேவனின் சர்வாதாய சர்வ ஆர்மர் ஆஃப் காட் என்று நாம் படிக்கிறோமே, அந்த ஒவ்வொரு காரியமும் இந்த ஆசிரிய கூடாரம் வடிவில் இருக்கிறது. நம்முடைய ஜீவியமும் இந்த ஆசிரிய கூடாரம் வடிவில் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாடின் அந்த வரிசைகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பாஸ்டர்ஸ் நாங்கள் கற்றுக் கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் காஸ்பிள் என்று வரும், பலிபீடத்தை குறிக்கிறது. ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்டில்ஸ், அது வந்துட்டு தண்ணீர் தொட்டியை குறிக்கிறது. இப்படி நீங்கள் ஒவ்வொரு புஸ்தகத்தையும் நீங்கள் பார்க்கும் பொழுது நீங்கள் புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொரு பகுதியும் இந்த ஆசிரிய கூடாரம் வடிவில் இருப்பதை நான் பார்க்க முடியும். ஆனால் பிசாசனம் என்ன பண்ண நினைச்சான்னு சொன்னா, இந்த தேவாலயத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். தேவாலயத்தை அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். யார் அந்த தேவாலயம்? இயேசு கிறிஸ்துவே அந்த தேவாலயம் என்று நம்ம சற்று முன்புதான் நம்ம படித்தோம். அவன் அழிக்க முயன்றான், ஒவ்வொரு சமயமும் அழைக்க முயன்றான். வேதாமத்துல நம்ம 9 தேவாலயங்களை நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொரு சமயத்திலையும் எப்படி தேவாலயத்தை பிசாசனம் அழிக்க முயற்சிக்கிறான்னு சொன்னா, 2 முக்கியமான காரியங்களை அவன் பயன்படுத்துகிறான். ஒன்று கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமையின் மூலியமாக என்ன பண்றான்னு சொன்னா தேவாலயத்தை அழிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். நம்ம கீழ்ப்படியாம இருந்துட்டோம்னு சொன்னா நம்மளை உயிரோட விட்டுருவான். நம்ம கீழ்ப்படியும் சொன்னா நம்மளை கொலை செய்ய வேண்டும் என்று அவன் முயற்சி பண்ண. இந்த 2 முக்கியமான காரியங்களை தான் அவன் எப்பொழுதும் பின்பற்றி கொண்டே வருகிறான். பரலோக ஆலயத்துல கூட அவன் என்ன பண்றான்னு சொல்லி பார்க்கும்போது கீழ்ப்படியாமல் செய்ய வேண்டும் என்று சொல்லி 1/3 பங்கான தூதர்களை பாவம் செய்ய வைத்தான் என்று நான் பார்க்கிறோம். இது எல்லா பகுதியிலையும் எப்படியாவது ஒன்று ஆலயம் இருக்கும், தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாம இருப்பாங்க. பிசாசனவன் இந்த தேவாலயத்தை அழிக்க வேண்டும் என்று முயற்சிக்கிறான். இயேசப்பாவை பாவம் செய்ய வைக்க வேண்டும், கீழ்ப்படியாம செய்ய வைக்கணும்னு முயற்சிக்கிறான், முடியல. அடுத்த முறை அவன் செய்கிறான், கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலயத்தை அழிக்க பிசாசு முயல்கிறான். இயேசப்பா சிலுவையில மறுத்ததை நாம் பார்க்க முடியும். பிசாசு நினைச்சு ஜெயிச்சிட்டோம், ஆலயம் முடிந்தது என்று நினைக்கிறாங்க. இயேசப்பா சொல்றாங்க, இல்ல ஆலயம் முடியல, தேவாலயம் முடியல. ஏசப்பா உயிர்த்தெழுந்தாங்க, தேவாலயம் உயிர்த்தெழுந்ததை சத்திய வசனம் நமக்கு சொல்கிறது. பிசாசானவனால இந்த ஆலயத்தை இடிக்க முடியல. ஏசப்பா உயிர்த்தெழுந்தாங்க, பிசாசுக்கு போதல.
இந்த ஆலயத்தை நம்ம முடிச்சிடணும் முடிவுணும்னு நினைச்சோமே, இயேசப்பா உயிர் திறந்துட்டாங்களே, ஆனா அவனுடைய பிரதிநிதி ஒருத்தர் இருக்கிறானே. நம்ம தானியேல் 7 அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோமே, காலத்தையும் பிரமாணத்தையும் அவன் மாற்ற நினைப்பான் என்று பரிசுத்த வேதாகமம் காட்டுகிறது. அப்ப இந்த ஆசிரியர் கூடத்தை, இந்த தேவாலயத்தை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா, சத்தியத்தை எடுத்துட்டோம்னு சொன்னா ஜெயிச்சிடலாமே என்று சொல்லி மற்றொரு திட்டத்தை அவன் என்ன பண்றான்னு சொன்னா அவன் தீட்டுகிறான். அடுத்த ஒரு 15 நிமிடங்கள் என் ஜபத்தோடு நீங்கள் காத்திருங்கள். எப்படியாவது இந்த ஆசிரிப்பு கூடாரம் என்ற சத்தியத்தை எடுத்து விட வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றான்னா, இயேசுப்பாவை தான் ஜெயிக்க முடியல. இந்த சத்தியத்தை நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா இந்த மக்கள் குருட்டு பிள்ளைகளாக ஆயிடுவாங்க, அல்லது இவர்கள் சத்தியம் அறியாத பிள்ளைகளாக ஆயிடுவான்னு சொல்லி ஆசிரியர் கூடாரத்துல இருந்த ஒவ்வொரு பகுதியுமே என்ன பண்ணானா, ஒவ்வொரு காலகட்டத்துல, அதுவும் அந்த 1260 ஆண்டுகள் அந்த இரண்ட காலங்கள் என்று பார்க்கிறோமே, டார்க் ஏஜஸ் என்று பார்க்கிறோமே, அப்பொழுது ஒவ்வொரு பொருளாக அவன் என்னென்ன எடுத்துக்கொண்டே வந்தான், சத்தியத்தை எடுத்துக்கொண்டே வந்தான். நான் உதாரணங்களை நான் போட்டிருக்கிறேன். உடன்படிக்கை பெட்டி, அந்த இரண்ட காலங்களில் இந்த போப்பு மார்க்கம் தலை தூக்கி இருந்த நாட்களிலே உடன்படிப்பெட்டியில என்ன இருக்குது, 10 பிரமாணங்கள் இருக்கிறது. அதை மாற்றினான், 10 பிரமாணத்துக்கு பதிலாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் மனிதனால் இயற்றப்பட்ட அந்த பிரமாணத்தை எல்லா மக்களுக்கும் சென்றான், கொடுத்தான். பிசாஸ் நினைச்சான் இந்த சத்தியத்தை எடுத்துட்டோம், மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கிற இந்த பிரமாணத்தை நம்ம எடுத்துட்டோம், இனி ஆலயம் இல்ல. தூப பீடம் எதை குறிக்கிறது, ஜபத்தை குறிக்கிறது. இனி யாரும் ஜபிக்க கூடாது, நீங்கள் தனித்தனியா ஜபிக்க கூடாது, நாங்க ஜபமாலை என்று ஒன்றை கொடுத்து விடுவோம், இனி நீங்க இந்த ஜபமாலையை மாத்திரம் நீங்கள் பின்பற்றினால் போதும், அல்ல சின்ன குறிப்பிடம் என்று நாங்கள் கொடுத்துருவோம், இதை மாத்திரம் நீங்கள் ஜபம் செய்தால் போதும் என்று சொல்லி ஜபம் என்கிற அந்த சத்தியத்தை வெளியெடுத்தாங்க. சமூகத்து அப்பம் கர்த்தருடைய வார்த்தைகளை குறிக்கிறது. இந்த பரிசுத்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளோடு கூட மனுஷனுடைய வார்த்தையிலும் தள்ளப்பட்ட ஆகமங்களை சேர்த்து அந்த சமூகத்தின் மேதின் அப்பத்தின் சத்தியத்தை அவன் வெளியெடுத்தான். குத்து விளக்கு ஊழியத்தை குறிக்கிறது. இனி நீங்க யாருமே ஊழியம் செய்ய தேவையில்லை, உங்களுக்காக குருமார்களும் சகோதரிகளும் இருக்கிறாங்க, அவங்க மாத்திரம் ஊழியம் செஞ்சால் போதும், இது எல்லாரும் ஊழியம் செய்ய தேவையில்லை என்று சொல்லி அந்த ஒரு சத்தியத்தை என்ன பண்ணா பிசாசனவன் எடுத்ததை நம்ம பார்க்க முடியும். ஆசிரியர் கூடாரத்துல ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு சத்தியமாக வெளியெடுக்கப்பட்டது. தண்ணீர் தொட்டி ஞானஸ்தானத்தை குறித்தது. இனி நீங்க முழுக்க ஞானஸ்தானம் தெளிக்க எடுக்க தேவையில்லை, இனி தெளிப்பு ஞானஸ்தானம் எடுத்தால் மாத்திரமே உங்களுக்கு போதும் என்று சொல்லி தெளிப்பு ஞானஸ்தானம் என்ற அசத்தியத்தை கொண்டு வந்தான் பிசாசு. பலிபீடம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரம்தான் ரட்சிப்பு என்ற சத்தியத்தை எடுத்துவிட்டு இனி மனிதர்கள் மூலமாக ரட்சிப்பு உண்டு என்று சொல்லி ஒரு அசத்தியமான ஒரு காரியத்தை மக்களுக்கு மத்தியில கொண்டு வந்தான். கடைசியாக வாசல், இயேசுவின் மூலியமாக தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் என்ற சத்தியத்தை எடுத்துக்கொண்டு அப்போஸ்தலர் மூலியமாக போலாம், மனிதர்கள் மூலியமாக மறித்த பரிசுத்தவான்கள் என்று கருதப்படுற அவங்க மூலியமாகவும் நீங்கள் பரலோகத்திற்கு போகலாம், அவங்க ஜபத்தின் மூலியமாக நீங்கள் போகலாம் என்று சொல்லி இந்த அசத்தியத்தை என்ன பண்ண சொன்ன எடுத்துட்டு நினைச்சான், ஜெயிச்சிட்டோம் என்று சொல்லி. ஒருவேளை இவ்வளவு தூரத்து உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிசாஸ் நினைச்சான் ஜெயிச்சிட்டோம், தேவன் பார்க்கிறாரு, தேவன் மறுபடியும் சொல்றாரு இல்ல முடியல, பிசாசு ஜெயிக்க முடியாது. ஏன்னா இந்த ஆலயத்தின் தேவன் யாருன்னா நம்முடைய ஜீவன் உள்ள தேவனை கர்த்தர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் ஒரு நாளும் அசைக்கப்பட முடியாத தேவனாக இருக்கிறார். தேவன் ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினாங்க, அந்த திட்டத்தின் பேர் தான் ரிஃபர்மேஷன் என்று நான் பார்க்க முடியும், சீர்திருத்தம் அல்லது சத்தியத்தை கட்டமைத்தல் என்று நான் பார்க்க முடியும். தேவன் ஒவ்வொரு காலகட்டத்தில் எப்படி இந்த ஆசிரியர் கூடாரத்தின் ஒவ்வொரு பொருளையும் மறுபடியும் கட்டினார் என்று நம்ம சுருக்கமாக பார்த்து நம்ம ஜெபிக்க இருக்கிறோம். இந்த சமூகத்தின் மேகத்தின் அப்பம் பார்த்தோமே, அது எதை குறிக்கிறது, அது கர்த்தருடைய வார்த்தை குறிக்கிறது. 1300 ஆம் ஆண்டு தேவன் ஒரு மனிதன் எழுப்பினாங்க, அவருடைய பெயர் ஜான் விக்லிஃப். ஜான் விக்லிஃப் பாஸ்டர் அவங்க நிறைய செய்தியை குறித்து பேசியிருக்கிறாங்க. த மார்னிங் ஸ்டார் ஆஃப் த ரிஃபர்மேஷன் என்று பார்க்கிறோமே, The morning star of the Reformation. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இந்த சமூகத்து மேதை அப்பத்து அந்த பொருளை மறுபடியும் கொண்டு வந்தார். பழைய ஏற்பாட்டையும் புது ஏற்பாட்டையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்த நபர் தான் இந்த ஜான் விக்லிஃப். பிசாசு ஒவ்வொன்றா வெளியெடுத்தான் 2 நாட்களிலே காலங்களிலே. தேவன் என்ன பண்ணார், ரிஃபர்மேஷன்
சீர்திருத்தம் என்ற திட்டத்தின் மூலியமாக என்ன பண்றாங்க, அந்த ஆலயத்தை மறுபடியும் கட்டுறாங்க. ஜான் விக்லிஃப் சமூகத்தின் மீது அப்ப கட்டினார். அடுத்ததாக பலிபீடம் என்று ஒன்று இருக்குது. பலிபீடம் 1400 பின்பகுதியில் தேவன் ஒரு மனிதன் எழுப்பினார். அவருடைய பேர் மார்ட்டின் லூதர். A man who changed the world என்ற தலைப்பு இருக்கிறது. ஒரு பயங்கரமான ஒரு மனிதன். போப்பு மார்க்கம் உச்சகட்டத்தில் இருந்த பொழுது தனி நபராக தேவனுடைய பலத்தோடு நின்ற ஒரு மகன் இந்த மார்ட்டின் லூதர். The just shall live by faith. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற சத்தியம். பலிபீடத்தின் சத்தியத்தை தேவன் மறுபடியும் இந்த மார்ட்டின் லூதர் மூலமாக கொண்டு வந்தார். அந்த நாட்களிலே இதுதான் நிகழ்கால சத்தியமாக இருந்தது. இதுதான் நிகழ்கால சத்தியமாக இருந்தது. இந்த சத்தியத்தை படிக்கும் பொழுது யார் யாரெல்லாம் நிகழ்கால சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ தேவன் கூடுதல் வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருந்தார். தேவன் அவர்களை பரலோக ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். லூதரன் என்ற ஒரு திருச்சபையை தேவன் வழிநடத்தினாங்க. லூதரன் என்ற ஒரு திருச்சபையை 1400 பின்பகுதியில் மறுபடியும் ஒரு பொருளை தேவன் என்ன பண்ணான்னு சொன்னா கட்டி அமைத்தாங்க. அது தூப பீடத்தை கட்டி அமைத்தாங்க. அது நபருடைய பெயர் ஜான் கால்வின். அவர் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஜெபிக்கலாம் என்ற ஒரு சத்தியத்தை அவர் பிரசங்கித்தார். ஜான் கால்வின் தூப பீடத்தை, இது 1500 பாருங்க. 13 ஒரு நபர், 14 ஒரு நபர், 15 ஒரு நபர் என்ன பண்ணாங்க, ஜான் கால்வின் என்று எழுப்பினாங்க. அவங்க ஒரு சபையின் பேர் தான் பிரஸ்பிடேரியன் என்று நான் பார்க்க முடியும். பிரஸ்பிடேரியன் சபையை ஒவ்வொரு பொருளாக பிசாசு வெளியெடுத்தான். தேவன் ஒவ்வொரு பொருளாக கொண்டு வந்தாங்க. அடுத்த ஒரு நபரை கொண்டு வந்தாங்க தேவன், ஜான் ஸ்மித் என்ற ஒரு நபரை. 16 ஜான் ஸ்மித். அவர் எதை கொண்டு வந்தார், தண்ணீர் தொட்டியை கொண்டு வந்தார். முழுக்கு ஞானஸ்தானம் என்ற அந்த சத்தியத்தை அவர் கொண்டு வந்தார். அவருடைய பெயர் ஜான் ஸ்மித். அந்த திருச்சபையின் பெயர் பேப்டிஸ்ட் திருச்சபை என்று நான் பார்க்க முடியும். இப்படியாக ஒவ்வொருவராக என்ன பண்ணான்னு சொன்னா தேவன் கட்டி கொண்டே வராங்க. ஒவ்வொரு பொருளாக என்ன பண்றான்னு சொன்னா தேவன் சத்தியமாக அவர் கட்டி கொண்டே வந்தார். மெத்தடிஸ்ட் நம்முடைய ஆதி திருச்சபையில் செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபை, நிறைய விசுவாசிகள் இந்த மெத்தடிஸ்ட் திருச்சபையிலிருந்து வந்திருக்காங்க என்பதை வரலாற்றிலும் படித்துக் கொள்ள முடியும். குத்து விளக்கின் செய்தி, சாட்சி கொடுத்தல் என்ற ஒரு பகுதியை யாரு கொண்டு வந்தாங்கன்னு சொன்னா இந்த ஜான் வெஸ்லி என்ற ஊழியக்காரர். 17 ஒவ்வொரு நூற்றாண்டாக தேவன் ஒவ்வொரு வெளிச்சத்தை கொடுத்துட்டே வராங்க. கடைசியாக ஒரு மிச்சம் இருக்குது என்னன்னு சொன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டி. 1800 வில்லியம் மில்லர் மூலியமாக, பிறகு அவரோடு சேர்ந்த ஊழியக்காரர்கள் மூலியமாக தேவன் இந்த சத்தியத்தை ஏற்படுத்தினார். 10 பிரமாணம் என்கிற இந்த சத்தியத்தை முத்துவதின் செய்தியை உலகமெங்கும் பிரசங்கிக்கப்பட்டு, இந்த ஓய்வு நாள் சத்தியத்தை, 7 தான் தேவனுடைய ஓய்வு நாள் என்ற சத்தியத்தை தேவன் ஏற்படுத்தி ஒரு சபை ஏற்படுத்தினாங்க. அந்த சபையின் பேர் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் திருச்சபை. பிசாசு ஒவ்வொரு காரியமாக மாற்றினான். தேவன் இப்பொழுது முழு ஆசிரியப்பு கூடாரத்தையும் கட்டிட்டாங்க. தேவனுக்கென்று ஒரு ஆலயம் இருக்கிறது, அந்த திருச்சபை 7 அட்வென்ட் திருச்சபை என்பதை தேவன் என்ன பண்றாங்கன்னு சொன்னா அதை இந்த நாளிலே நம் மூலியமாக அவர் நிரூபித்திருக்கிறார். பிசாசானவனுக்கு மகிழ்ச்சி இல்லை, ஏன்னா தேவன் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஆசிரியப்பூடார சத்தியத்தை மறுபடியும் கொண்டு வந்து விட்டார் என்று. இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில், இந்த மாபெரும் ஆன்மீக போராட்டத்தில் மெய்யான தேவனாகிய கிறிஸ்து இயேசுவுக்கும் பிசாசானவனுக்கும் இடையே நடக்கிற இந்த போராட்டத்தில் பிசாசு நினைக்கிறான், தேவன் இந்த சத்தியத்தை கொண்டு வந்துட்டாங்களே, இந்த திருச்சபை ஒன்று இருக்குது, இது இல்லாமல் இருக்கணும் என மறுபடியும் ஒரு திட்டம் கொண்டு வருகிறான். அந்த திட்டம் நம்ம எல்லாரும் இந்த படத்தில் நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்களிலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறது போல அந்த சின்ன கொம்புக்கு காயம் சொஸ்தமாகிற நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவன் என்ன செய்கிறான்னு சொன்னா திருச்சபையில் கால் வச்சுட்டான். சத்தியத்தை தேவன் எழுப்பிட்டாங்க, ஒரு சபையில் ஒன்று இருக்கிறது. இப்ப இந்த சின்ன கொம்பு காயம் குணமடையும் பொழுது ஒரு திட்டம், லாக்டவுன் என்கிற ஒரு திட்டம். இனி அந்த சின்ன கொம்பு திட்டமிடுகிற வழிதான், அவங்க சொல்லும் போதுதான் சபை திறக்கணும், அவங்க சொல்லும் போதுதான் அதை மூடணும் என்கிற ஒரு திட்டம். சிசாஸ் நினைக்கிறான் ஜெயிச்சிட்டோம். ஆனா தேவன் சொல்றாங்க கிடையாது, இல்லை கிடையாது. பரிசுத்த வேதத்துல ஒரு வசனம்,
இந்த பிரசங்கத்தை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பகுதியாக இருந்தது. சங்கீதம் 2:4 பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவரை இகழுவார். பிசாஸ் நினைச்சா ஜெயிச்சிட்டோம். நீ பாத்தீங்களா, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நீங்க சபை நடத்த முடியாது. தேவனுடைய மக்களுக்கு அந்த சுதந்திரம் இல்லாமல் போகிற நாட்களுக்கு வந்துட்டோம். பிசாசன் ஜெயிச்ச மாதிரி தெரியும். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, பரலோகத்தை வீட்டிருக்கிற நகைப்பார். அவர் சொல்லுவாங்க, அப்பா தப்பா நினைச்சிட்ட பிசாசு, நான் கட்ட வந்த ஆலயம் யார் தெரியுங்களா? தேவன் கட்ட வந்த ஆலயம் நீங்களே என்று சொல்கிறார் தேவன். ஏசப்பா கட்ட வந்த ஆலயம் யாரு என்று பார்க்கும் பொழுது யாரு கிடையாது, நாம். எவ்வளவு இடிச்சிடணும், எவ்வளவு தகர்த்துறணும், எவ்வளவு பூட்டிடணும், எவ்வளவு நம்ம அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்தல் 13 பிசாசானவன் நினைக்கிறான். அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி, ஆனால் தேவன் சொல்றாங்க, இல்ல ஒரு சிறு கூட்டம் இருக்கும், ஒரு சிறு கூட்டம் இருக்கும், அவங்க தான் அந்த ஆலயம், அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இந்த உலகத்திற்கு. அவர்களை நீங்க சிறைச்சாலை போட்டு அடைச்சாலும் அவங்க உண்மையான தேவனை தொழுது கொள்வாங்க, அவரை நீங்க கொலை செய்தாலும் அவர்கள் உண்மையான தேவனை ஆராதிப்பாங்க, அவர்களை துண்டு துண்டாக வெட்டி போட்டாலும் சரி, எந்த ஒரு சட்டமும் சரி அவர்களை என்ன பண்ண முடியாது, அவர்களை கட்டுப்படுத்த முடியாது. ஏனென்று பார்க்கும் பொழுது ஏசப்பா கட்ட வந்த ஆலயம் வேற யாரும் கிடையாது, நாம். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, நம் வேதத்துல வாசிக்கிறோமே எபிரேயர் 11:34 விசுவாசத்தினாலே அவர் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்கு தப்பினார்கள், பலவீனத்தில் பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவரானார்கள், அந்நியருடைய சேனையை முறியடித்தார்கள், அறுப்புண்டார்கள், பரிசியை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள், செம்மறி ஆட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரத்தையும் துன்பத்தையும் அணிவித்தார்கள் என்று நான் பார்க்கிறேன். என்னோடு நீங்க ஜெயிப்பீங்களா இந்த காலையில? தேவன் கட்ட வந்த ஆலயம் வேற யாரும் கிடையாது, நாம் தான் அந்த ஆலயம். அப்படி என்றால் ஒரு ஆலயம் என்றால் என்னென்ன இருக்கணும்? ஏசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றிருக்கணும், ஞானஸ்தானம் பெற்றிருக்க வேண்டும், தினந்தோறும் வேத வாசிப்பு இருக்க வேண்டும், தினந்தோறும் ஜெபம் இருக்க வேண்டும், ஒரு வாழ்க்கையில தினந்தோறும் ஊழியம் இருக்க வேண்டும், 10 கீழ்ப்படிந்தவராக இருக்க வேண்டும், நிகழ்கால சத்தியத்தை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும், தீர்க்கதரிச வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தேவன் சொல்கிற வார்த்தையானது, வசனமானது, இவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்களுக்கு தேவனா இருப்பேன், நான் எங்கு சென்றாலும் இந்த பிள்ளைகள் என் பின்பாக வருவார்கள். வசனம் சொல்வது போல அந்த மீதமான ஜனங்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கெங்கெல்லாம் நடந்தாங்களோ அவருக்கு பின்பாக செல்லுவாங்க என்று பெரிய ஆசுவத்தை கொடுத்துருக்கிறாங்க. அந்த ஆலயமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லி கண்களை மூடி நம்ம அவருடைய சம்பந்தம் ஜெயிப்போமா? எங்கள் அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற ஜீவனுள்ள தேவனை, கர்த்தாவே, இந்த காலை வேளையில ஆண்டவரே, நீங்கள் கட்ட வந்த ஆலயம் நாங்கள் என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, பிசாசு ஒரு நாளும் அசைக்க முடியாத பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக இந்த காலையில எங்களுக்கு வெள்ளத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு முன்பாக வந்த தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, அவங்கள ஓட்டத்தை விசுவாசத்தோடு ஆண்டவரே தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தையுடன் நடந்தது போல ஆண்டவரே நாங்களும் நடக்க உதவி செய்யுங்க. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே சட்டங்கள் கடுமையாக்கப்படுகிறது, எங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது ஆண்டவரே, நிறைய சமயத்தில் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போயிடுறோம், இது சாதாரணம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஞானத்தை கொடுங்க ராஜா, வேத அறிவை எங்களுக்கு கற்பிக்கும்படியாக உங்களுடைய சமூகத்தை இந்த காலையில் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி கிட்ட ஒவ்வொருவராக வருகிறோம், கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவா ஆஸ்வதிக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் இதை குறித்து நாங்களும் எங்கள் குடும்பமும் தேவாலயமாக இருந்து இங்கே மாத்திரமல்ல பரலோகத்திலும் புதிய ஆண்டவரே ஆட்டுக்குட்டியானோடு சேர்ந்து நாங்கள் வாழ்க்கை பெரிய ஆஸ்வத்தை தாங்க எங்களை நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே கொஞ்சம் ஜீவல பரம்பிதாவே, ஆமென்.